பேர் லக்ஷ்மி. நான் இந்த 53rd அவென்யூவில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அடிக்கடி வருவேன். இங்கே வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர். நம்ம வேண்டிக்கிறத உடனடியாக ரொம்ப நாள்லாம் கடத்தவே மாட்டோம். நம்ம இந்த 48 நாள், 60 நாள், 100 நாள் அதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்மளோட எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு நல்லது நடத்துறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப அருள் புரிவார். எல்லாரும் வாங்க வந்து அருள் பண்ணி. பெரிய பெரிய இவங்களை ஜாம்பவான்கள்லாம் இங்கே வந்து சேவிச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். நாட்டில் எல்லாரும் சுபிக்ஷமாக நல்லா இருக்கணும். கோவில் நாங்கள் டெய்லி வருவோம். இங்கே சிறப்பாக எப்போதுமே ராமநவமி விழா நடக்குது. எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த அசோக் நகர் ஆஞ்சநேயருக்கு வந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்ளு. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். இங்கே அசோக் நகரில் கலந்து 20 வருஷமாக இருக்கு. வேற என்ன சிறப்புகள் வந்து அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. அதுக்கப்புறம் ராமநவமியும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம், பக்தர்களுக்கு பிரசாதங்கள் விநியோகம் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த சாமி நல்ல தரிசனம் கிடைக்கும். நல்ல சக்தி உள்ள ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேய கோயில் ரொம்ப சக்தியான கோயில். அசோக் நகர்ல இருக்கு. நீங்க இங்க இங்க வந்ததுல இருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல இருந்து வராங்க. டி நகர், அப்புறம் வந்து என்னது ரஞ்சா நகர்லேருந்து வராங்க, மாம்பழத்துலேருந்து வராங்க, நிறைய பேர் வராங்க. எவ்ரி சாட்டர்டே, எவ்ரி டியூஸ்டே, எவ்ரி வீக் நான் வரேன். வந்து ஒரு 5-7 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே கோயிலுக்கு வந்த அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா என்ன எல்லாமே சாமி தான் காப்பாற்றுறாங்க. சக்தி உள்ள ஆஞ்சநேய பெருமானவர், அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்குறவர். என்னோடய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. என் குழந்தைங்க நல்லா பெரிய படி படிச்சுட்ருக்காளுங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்ருக்காளுங்க. அதனால் எல்லோரும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த திருவிழாவில் கலந்து ஆஞ்சநேயர் அருள் புரியும். நல்லபடியாக அருள் புரிவார். நீங்கள் நல்லபடியாக இருந்து எல்லோரும் நல்லா சேமமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராமர். இந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதிலேருந்து எல்லாருக்கும் நல்ல இருக்கிற கோவிலுக்கு தெய்வம் வந்து இந்த அனுமான தரிசிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ராமநவமி அப்படிங்கிறது ராமருடைய பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்தது. அதுவும் இந்த ஆண்டு ரொம்ப விரமாத செய்கிறோம். இது எப்போவுமே இந்த அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப விசேஷமானது. எந்த காரியத்தை நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நமக்கு சக்சஸ்ஃபுல்லி நடத்தி கொடுக்குறது. அதனால் இந்த ஆஞ்சநேய இந்த ஆஞ்சநேய ஜெயந்தியோட இந்த ராமநவமிக்கு அதிகமான ஒரு சிறப்பு உண்டு. அதனால் நாளைக்கு இந்த ராமநவமி நடக்க போகிறது. அந்த இதில் வந்து இன்னைக்கு தொடர்ந்து ஒரு வாரமாக அந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கு. ஸ்ரீராம நவமியின் போது பக்தர்கள் அனைவரும் வந்து அவ வாழ்க்கை வேணுங்கிற இதை கேட்டு வாங்கிக்கிறார். ஆஞ்சநேயர் பரிபூர்ண அனுகிரகம் பெற்ற ஆஞ்சநேயர், ஸோ புகழ்பெற்ற ஆஞ்சநேயர். எல்லா மக்களும் வராங்க. பாருங்க எவ்வளவு ரஷ் இருக்குன்னு. இங்கே டெய்லியே இதுவாக இருக்கும். அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு பர்டிகுலர்லி ஆஞ்சநேயர் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே. ஸோ எல்லாரும் வந்து இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிட்டு அவாவா எல்லா சேமத்தையும் பெறணும்னு பரிபூர்ண ஆஞ்சநேயத்தையும் ஸ்ரீராம சீதேவிட்ட வேண்டி பரிபூர்ண வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
Thank you.